எங்கமா போறோம் உங்களுக்குலாம் தாத்தா புதுசா திறந்திருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போங்க தாத்தா புதுசா திறந்திருக்கிற சூப்பர் மார்க்கெட்டாமா ஆமா அது ஒரு 3 ஸ்டாப் போக வேண்டியது இருக்கு எல்லாரும் உட்கார்ந்துக்கங்க வண்டி எடுக்க போறேன் தாத்தா தாத்தா இந்த சூப்பர் மார்க்கெட் நல்லா இருக்கும்னு சொல்லதாவல அப்படியே தாத்தா நீ போயிருக்கிறாரோ நீரு இல்லமா நானும் போனது இல்ல இந்த மாதிரி உங்களை மாதிரி சவாரிகளை விட்டுட்டு வரதோட சரி நமக்கு எங்கமா நேரா இருக்கு அதுக்கெல்லாம் போறதுக்கு நமக்கு பஸ் ஓட்டவே நேரா சரியா இருக்கு தாத்தாங்க ஜாமால நம்மளே எடுத்துக்கலாம் போலயே உண்மையா தாத்தா ஆமாமா அவங்கவங்க ஜாமாவை அவங்கவங்களே எடுத்துக்கலாம் அவங்களே ஜாமாவெல்லாம் எடுத்து போட்டுட்டு கொண்டு போய் பில் போட்டா போதும் நமக்கு வீட்டுல கொண்டு கூட வந்து கொடுத்துருவாங்க நம்ம அள்ளிட்டு கூட வர வேண்டாம் கடைக்காரன்ட்டு போய் அது எடுங்க இது எடுங்க நீங்க கேட்க வேண்டாம் நல்ல பொருளை பார்த்து எடுக்கலாம் என்ன தெரியவா போது பைசா இல்லன்னு பாக்குற மாதிரி பாத்துட்டு எதுவும் வேண்டாம்னு ஓடி வந்துருங்க தாத்தா நானே ஒல்லி குச்சி குட்டியோண்டு கிடக்கேன் நீர் ஏன் இடம் உங்களுக்கு பத்தாதாக்கும் பெசம ஓட்டும் நாங்க ஓரமா தானே உட்கார்ந்துருக்கேன் நீர் கதையை சொல்லும் வேற என்னெல்லாம் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்ல சரியான முட்டால் கூட்டமா இருக்கும் போலயே வேற என்னமா எல்லா ஜாமா உண்டு காய்கறி இருக்கும் தனியா பழங்கள் அரிசி பருப்பு கோதுமை எல்லாம் உண்டு எண்ணெய் கிண்ணன்னு எல்லாம் உண்டு நீ ஒரு கடையில போயிட்டு ஒன்னொன்னா தேடணும்ல இங்க ஒவ்வொரு இடத்துலயும் எழுதி எழுதி போட்டுருப்பாவோ இது இதுன்னு அதை நம்ம பார்த்து எடுத்துட்டு வந்துடலாம் இதுதான் இருக்கும் வேற என்னத்த சொல்ல வேற ஒண்ணும் சொல்லதுக்கு இல்ல தாய் சூப்பர் மார்க்கெட்டை பார்த்ததுக்கு அப்புறமா இவன் நான் மாசம் மாசம் சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்குவேன் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என் புருஷன்ட்ட எப்படியாட்டு துட்டுக்கிட்ட ஆட்டையை போட்டு பேரணுக்கா கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு உங்க ஸ்டாப் வந்துட்டுமா நீங்க இறங்கலாம் அதான் தெரியுது பாருங்க அது பெரிய பில்டிங் அதான் சூப்பர் மார்க்கெட் அது உள்ள போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லுவாவோ இறங்குங்க அப்படியே தாத்தா சூப்பர் மார்க்கெட் பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க ரொம்ப நன்றி தாத்தா சரி தாத்தா அப்ப நாங்க இறங்குறோம் எட்டி இதுதான் சூப்பர் மார்க்கெட்டா என்ன அழகா அடுக்கி வச்சிருக்கான் பத்தியா எல்லாத்தையும் எல்லாம் ஒன்னொன்னு ஒவ்வொரு இடத்துல அழகா இருக்கட்டி நீட்டா ஆமாக்கா இங்க பாத்தீங்களா பண்டம்லாம் எவ்வளோ பண்டம் அடுக்கி வச்சிருக்கான் இக்கா இது பேக்கெட்டில் போட்டு யாரும் எடுத்துகிட்டு போயிட்டா என்னக்கா செய்வான் இவ்வளோத்தையும் இப்படி ஓப்பனாக வச்சுருக்கான் என் நெட்டவழி மேலே பற்றிய கேமரா வச்சுருக்காவோ என் மாப்பிள்ளை சொன்னார் அதில் வந்து அங்கே ஒரு கம்ப்யூட்டர் பெட்டியை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாவலாம் யார் யார் என்ன செய்கிறாவோ என்ன எடுக்காவோன்னு இது கையகையே வச்சிடாதட்டி கேவலம் ஜெயிலுக்கு தான் போகணும் இல்ல லட்சுமி அக்கோ நான் என் சந்தேகத்தை தானே கேட்டேன் நான் என்னைக்கு கை வச்சதை நீங்கள் பார்த்துருக்கேலாம் லூசுத்தனமாக பேசாதிய இல்லை நெட்டவழி அவங்க அக்கா சொல்லுதாவோ அந்த மாதிரிலாம் ஆயிடக்கூடாதுல்ல அதை முதலே சொல்லி வைக்காவோ அவங்க மாப்பிள்ளை சொல்லியிருக்காவில்ல அவளுக்கு அதான் அவள் சொல்கிறாவோ இந்த பிள்ளையில் சாப்பிடும்ல பேக்கெட்டில் அது போச்சிருக்கான் பற்றியே அந்த பாலில் போட்டு குடிக்கிறது ஏ இப்போ இங்கே ஒரு 100 டப்பா இருக்கும் போல நம்ம அண்ணாச்சி கடையிலலாம் ஒரு 3 டப்பா தானே இருக்கும் இப்போ 100-200 டப்பா இருக்குது நல்லா இருக்கேனே ஏ அப்போ மசாலா பொடியெல்லாம் எல்லா பேரில் போட்டு மசாலா பொடி வச்சுருக்கானே எல்லா கம்பெனி மசாலா பொடி இங்கே தான் இருக்கும் போல டீ ஏட்டி நம்ம தொட்டு பார்த்து இங்கே வந்து வாங்கிடுவோம் டீ நல்லா இருக்குது ஏக்கா தரைய பார்த்தீங்களா என்ன வலு வலு வலுன்னு போட்டு வச்சிருக்கோம் அப்படி வலிக்கிட்டு போயிரும் போலையே நல்லா இருக்குக்கா ஏக்கா பின்னாடிலாம் சோப்பு அதெல்லாம் இருக்காங்க இருங்க நான் பார்த்துட்டு வரேன் என்ன வாசமாக இருக்குது சோப்புன்னு விட்டா இங்கேயே எடுத்து மேலே தேய்ச்சிருவோம் போல அவ்வளோ வாசமாக இருக்குது நல்லா இருக்குக்கா மேடம் ரொம்ப நேரமாக சும்மா நின்றுட்டு இருக்கீங்க இந்தாங்க ட்ராலி யூஸ் பண்ணிக்கோங்க ஏக்கா இதுதான் சூப்பர் மார்க்கெட் லாரியா இதில் தான் உட்காந்து போகணும் போல இது தரை ரொம்ப வலுக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதெல்லாம் உட்காரதுக்கு கொண்டு வந்திருக்காரு இதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் மேடம் ஆ தெரியும் நான் உங்களுக்கு நாங்க யூஸ் பண்ணிக்கறோம் நீங்க போங்க ஓகே மேடம் இங்க பாத்தீங்களா அழகான லாரி அமைது சின்ன லாரி போல நம்ம இதல உட்கார்ந்துக்கிடுவோம் ரெண்டு ஏன் கொடுத்திருக்கான் நாலு பேருக்கு நாலு உட்கார கொடுக்கணும்லா இல்ல லட்சுமி அக்கா என் மாப்பிள்ளை சொன்னாரு ரெண்டு எது கொடுத்திருக்காரு நம்ம நாலு பேர் இருக்கோம் பாத்தீங்களா ரெண்டு பேர் உள்ள உட்கார்ந்துக்கணும் ரெண்டு பேர் தள்ளிட்டு போணும் சரி கொஞ்சம் கனமானவங்க கால் வலிக்கிறவங்கலாம் உட்காந்துக்கிடுவோம் கொஞ்சம் ஒல்லி பிளேலாம் கொஞ்சம் தள்ளிட்டு வாங்க அப்படியே மாற்றி மாற்றி தள்ளுவோம் சுற்றி பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லாரியை விட்டுட்டு போயிடுவோம்
ஏக்கோ பார்த்தீங்களா, நல்லா ஜாலியாக உட்காந்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் நெட்டையாக இருக்கிறதுனால காலை நல்லா மடக்கி உட்காந்துருக்கேன். கவு இந்த லாரியில் யாராவது வந்து உட்காருங்க. கேட்டு கீதா, நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறேன்டி. லட்சுமி, அடுத்து நீ உட்காரு சரியா? நம்ம மாற்றி மாற்றி உட்காரும், நிறைய இடம் இருக்குல்ல. அப்புறமா அவள் நெட்டை வழி இறங்கிடுவா, நீ உட்காரு. ஏன் நெட்டை வழிங்க பற்றியே நானும் உட்காந்துட்டேன், நல்லா ஜாலியாக தான் இருக்குது. கீதா தள்ளுமா, நம்ம அப்படி போவோம். லட்சுமி கவு, எனக்கு நீங்கள் கொஞ்சம் தள்ளுங்க, அடுத்து நான் உங்களுக்கு தள்ளுதேன். ஏட்டி நெட்டை வழி நல்லா ஜாலியாக இருக்குல்லாட்டி. சூப்பராக இருக்குக்கா, டெய்லி வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் லாரியில் உட்காரலாம் போல. ஏங்க இதுக்கு லாரின்னு பேர் வச்சிருக்காவோ? லாரி இப்படி தானே இருக்கும், பின்னாடி மண்ணி எடுத்துகிட்டு போகிற லாரியை பார்த்துருக்கீங்களா, இப்படி தானே இருக்கும். அதனால இது சின்னதாக இருக்கிறதுனால சூப்பர் மார்க்கெட் லாரின்னு வச்சிருக்காவோ பேர். கீதா இப்போ அந்த பக்கத்து இருக்கும், அந்த பக்கம் இருக்கிற ஜாமாவை போய் பார்ப்போம். ஆ நிறுத்த நிறுத்து, போதும் போதும் இரு, நான் இதெல்லாம் பாப்பா என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். இப்போ நம்ம இந்த பக்கம் சாப் இருக்குல்ல, அந்த சாப் செக்ஷனில் பார்ப்போம். இம்மா இம்மா இம்மா, எல்லாரும் என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னமா இந்த சூப்பர் மார்க்கெட் ட்ராலில ஏறி உட்கார்ந்துருக்கீங்க? ஆமா அண்ணாச்சி, நீங்க கொடுத்த லாரியில தான் உட்கார்ந்துருக்கோம். தரம் ரொம்ப வழக்குதுல, அதனால நாங்க வந்து இதுல உட்கார்ந்து அப்படியே எல்லாத்தையும் சுத்தி பார்க்கோம். இம்மா முதல்ல ட்ராலியை விட்டு இறங்குங்கம்மா, நாங்க சின்ன பிள்ளையில இதுல உட்கார விட மாட்டோம். பெரிய பொம்பளை இறந்துக்கிட்டு இதுல போய் ஏறி உட்கார்ந்துருக்கீங்க, உடஞ்சிட்டுன்னா யாருமா காசு கொடுக்கறது? ஓனருக்கு யாருமா பதில் சொல்றது? இறங்குமா கீழே? ஏமா கீழே இறங்குறியா இல்ல இழுத்து கீழே தள்ளி விடட்டுமா? ஏ அண்ணாச்சி, ஏன் இப்படி கோவப்படுதிய? உட்காரதுக்கு தானே குடுத்துருக்கு, என்ன இப்படி பேசுறீங்க? எல்லாரும் உட்கார்ந்துட்டு போனால தர வழுக்குதுல. அதானே இவர் என்ன இப்படி கோவப்பட்டு கத்துறாரு? உட்காரதுக்கு தானே நீங்க லாரி போட்டு வச்சிருக்கீங்க. ஏமா லூஸ் மாதிரி பேசாதீங்கம்மா, அது லாரி இல்ல ட்ராலி. எல்லா ஜாமானும் நீங்க இதுக்குள்ள போட்டுட்டு தான் நீங்க முன்னாடி போய் பில் பே பண்ணணும். இதுக்குள்ள எப்படிமா உட்காரணும்? உட்கார இப்படி யாராவது உட்காருவாங்களாமா? உங்க வெயிட்ட தாங்குமாமா? அது முதல்ல யோசிக்க மாட்டீங்களாமா? ஐயோ அப்படியா அண்ணாச்சி, எங்களுக்கு தெரியாது, நாங்க தர ரொம்ப வழுக்குதுன்னு இந்த கூடக்குள்ள உட்காந்துக்கிட்டோம். இன்னும் ரெண்டு கூட தேவைப்படுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்க என்ன இப்படி சொல்லுவீங்க? ஜாமான் அள்ளி போடுற வண்டியா? தெரியாம பண்ணிட்டோம் அண்ணாச்சி, நாங்க போறோம். இனிமேல் இந்த கூட்டம் யாருமே இந்த சூப்பர் மார்க்கெட்ல நுழைய கூடாது. எப்பப்பா சரின்னு திருடுற கூட்டமா இருக்கும் போல. தேவையில்லாம பேசாதீங்க, திருடுற கூட்டமா திருடுற கூட்டம். நாங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க தெரியுமா? ஏமா இவ்வளவு சொல்லியும் மாடு கணக்கா உட்காந்துருக்க, கீழே இறங்குமா? முதல்ல இறங்கியாச்சு இறங்கியாச்சு, ரொம்ப கத்தாதீரும். சரி நான் ஒரு வாட்டி கூட உட்காரவே இல்ல. சரி வெளியே போறீங்களா இல்லனா எல்லார் கழுத்தையும் பிடிச்சு நான் வெளியே தள்ளட்டுமா? என்ன அண்ணாச்சி ரொம்ப பேசுறீரும், எங்க ஊர்ல எல்லாம் ஜாமா வாங்கப்பட என்ன மரியாதையா பேசுவாங்க தெரியுமா? இந்த பேச்சு பேசுறே எப்பா புள்ளாத கடையை கட்டியிருக்காவளை கட்டிட்டு இப்படிலாம் பேசுனீங்க, நாலு மனுஷங்க வர வேண்டாமா? எது தெரியாம உட்காந்துட்டோம், இந்த வரத்துக்கு வரீரு? அதானே நாங்க ஊர்ல இருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு தெரியாது. பஸ் பிடிச்சு மெனக்கிட்டு இந்த கடையை பார்க்க வந்தா இவ்வளவு கோவப்படுதாரா இவரு? உட்கார்ந்தா என்ன உடஞ்சா போயிட்டு? ஏமா இவ்வளவு வாய் பேசுறீங்க இல்லாமா, என்ன ஜாமாமா வாங்கிருக்கீங்க? ட்ராலில உட்காந்து ஆடதனமா செஞ்சீங்க, ஏதாவது ஒரு சோப்பு ஒரு பெண்ணு 5 ரூபாய்க்கு ஒரு பெண்ணு வாங்கிருப்பீங்களா? எச்ஹெச்பி சார் ரொம்ப பேசாதீங்கோ சரியா? எல்லாம் வாங்குவோம், 3000 ரூபா வாங்குற அளவுக்கு நாங்கள் காசு வச்சிருக்கோம். ஆனா நீர் இவ்வளவு பேச்சு பேசுறதுக்கப்புறம் உங்க கடையில எதுவுமே வாங்க மாட்டோம். நாங்க கிளம்புறோம், வாங்க ஜாக்கா, லட்சுமி அக்கா, கீதா அக்கா, வாங்க போவோம், இந்த கடை பக்கமே வரக்கூடாது. சரியான சாவுகராக்கி கூட்டம்ப்பா. கேட்டு லட்சுமி, நீ பெருசா சொன்ன இதுல எல்லாரும் உட்காந்துக்கிடணும்னு உன் பேச்ச கட்டதனட்டி உட்கார்ந்தேன். ஏக்கா எனக்கு சரியா ஞாபகம் இல்லக்கா, என் மாப்பிள்ள ஏதோ சொன்னாரு, நான் என்னமோ வளரிட்டேன். சரி வாங்க வாங்க, அவன் பாக்குறதுக்குள்ள ஓடிடுவோம். ஏக்கோ அடுத்த வாரம் வருமாக்கா அந்த கடைக்கு, இவன் நம்மளுக்கு மறந்துருவான். போங்கட்டி தூர, வந்து ஒரு வாட்டி வந்து நான் அசிங்கப்பட்டது போதாதுன்னு திருப்பி வர கூப்பிடுதியாக்கும். நானும் நம்ம வரமாட்டோமா? நம்ம ஊர்ல இருக்கிற அண்ணாச்சி கடையில நான் வாங்கிக்கிறேம்மா, இவன் ரொம்ப தான் நீட்டு தான். ஏக்கோ ஏன் கவலைப்படுறிய? இதே மாதிரி இன்னொரு 4 தெருவு தள்ளி இன்னொரு கடை போட்டிருக்கான், அதுவும் விட்டாங்கன்னா 4 ஸ்டாப்பு தான்க்கா, அங்கே இன்னொரு கடை இருக்கு. இது நிறைய கடைகள் இருக்கு, நம்ம போய் பார்ப்போம் சரியா? இவன் கிடக்கான் லூசு பைய. அப்படியாட்டி சரிட்டி, அப்போ வாங்க போவோம்.